அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 15, தலைப்பு எல்லாரையும் இணைக்கும் பொருள், ஒப்புரவாகுதலுக்கு ஒரே அடிப்படை. பக்கம் 603 முதல் 610 வரை. மனிதனுக்காக என்ன ஈடுபலி செலுத்தப்பட்டது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கர்த்தர் நமக்காக என்ன செய்தார், நமது நிமித்தம் என்ன விதமான விலையை செலுத்தினார், தமது மரணத்தில் எதனை தியாகமாக ஒப்பு கொடுத்தார், எல்லாரையும் மீட்கும் பொருளாக இது இருப்பதினால் மனுக்குலத்தின் தண்டனைக்கு ஈடுகட்டும் பொருத்தமான பலியாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் நிச்சயம். நமது கர்த்தர் மரணத்தின் மூலமான என்றென்றும் எரிகின்ற நித்திய நரகத்திற்கு செல்லவில்லை. ஏனெனில் அத்தகைய பழிவாங்கும் செயல் தேவனால் பாவத்திற்கு தண்டனையாக ஏற்படுத்தப்படவில்லை என்பதற்கு ஆதாரமாக ஏராளமான வேத ஆதாரங்கள் உண்டு. அந்த போதனை சாத்தானால் மனுக்குலத்தின் மேல் வந்தகமாக திணிக்கப்பட்ட ஒன்று. நமது கர்த்தர் மனிதனுக்காக மனிதனுக்கு பதிலீடாக முழுமையான விலைக்கிரயம் கொடுத்தார். இவ்வாறு முழு ஈட்டுக்கிரயம் செலுத்தப்படாதிருந்தால் மனிதன் இன்னும் பாவ தண்டனைகளை அனுபவிக்க நேர்ந்திருக்கும். ஆகையினால் நித்திய வேதனை போன்ற தண்டனை கொடுக்கப்பட தேவையில்லை என்பது நிச்சயமாகிறது. தேவ வார்த்தையின் சாட்சியங்களை நன்கு அறிந்தவர்கள் கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தார் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வார். 1 கொரிந்தியர் 15:3. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாடுபட்டார். 1 பேதுரு 3:18. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி பிலாஸ்மோஸ் அவரே நம்முடைய திருச்சபையாருடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். 1 யோவான் 2:2. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் மரண பரியங்கம் சுயத்தை விருத்தல்கிறால் குணமாகிறோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விடப்பண்ணினார். ஏசாயா 53:5-6. வேதாகமத்திற்கு சிறிதும் ஒவ்வாத பாரம்பரிய வழியில் வந்த எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வஞ்சகமான சாத்தானின் போதனைக்கும் வேதாகமம் சொல்லுகிற உண்மையான போதனைக்கும் உள்ள வித்தியாசத்தினை மேற்கண்ட வாக்கியங்களின் மூலம் நன்கு விளங்கிக் கொள்ளலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எசேக்கியேல் 18:4. மேலும் நமது நிமித்தமாக இந்த அபராத தொகை எப்படி எதிர்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிக்கப்பட்டது என்பது பற்றி அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறதாவது, வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தார், மேலும் நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்கு உயிர் தெரிந்திருக்கிறார் என்றார். 1 கொரிந்தியர் 15:3. ரோமர் 4:25. அவருடைய மரணம் ஈட்டுக்கிரயமாக செலுத்தப்பட்ட பலி என்றாலும் பலி செலுத்தப்பட்ட உடனேயே நீதி சரிக்கட்டப்பட்டு விடவில்லை. முதலாவதாக நம் பொருட்டு கர்த்தர் ஈடுபலியை பிதாவிற்கு முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும். தேவன் அவரை உன்னதங்களுக்கு உயர்த்தியவுடன் நமக்காக தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன் சென்று அங்கிருந்து கொண்டே ஈடுபலியினால் சம்பாதித்த பலனை திருச்சபையாருக்கு அருளி செய்து வருகிறார். இதன் பின்னரே கீழ்கண்டவைகளால் நீதிமானாக்கப்படுதல் ஆரம்பமாகிறது. 1 ஈட்டுக்கிரய பலி. 2 அவரை விசுவாசித்து கீழ்ப்படுகிற அனைவருக்கும் இது பிரயோகிக்கப்படுகிறது. இவ்வாறாக தமது மரணத்தினால் அவர் செய்த தியாகத்தோடு அவரது உயிர்த்தெழுதலும் உன்னதங்களுக்கு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டதும் அவசியமாயிற்று. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:2. நியாயப்பிரமாண விதி நடைமுறையில் இருந்த யூத யுகத்தில் தேவன் காளை மற்றும் ஆட்டு ரத்தத்தினை பலியாக செலுத்த கட்டளையிட்டிருந்தார். இவைகள் ஒருபோதும் பாவத்தை போக்க இயலாதவை என்றாலும் பின்னர் நடைமுறையில் இருக்கும் பாவம் போக்கும் நிஜமான பலிக்கு நிழலாக இருக்கவும் தேவன் ஏற்பாடு செய்திருந்தார். ரத்தம் சிந்துதல் என்பது மரணத்தை குறிப்பதாக உள்ளது. இதற்கு ஜீவனை படிப்படியாக விடுதல் என்றும் தியாக மரணத்தை குறிப்பதாகவும் பொருள்படும். இயற்கையாக மரணம் அடைவதை இதற்கு உதாரணமாக கொள்ள முடியாது.
சரியாக சொல்ல போனால் ஒருவர் கூட இயற்கையாக மரணம் அடைவதில்லை. இயற்கை ஏதியின்படி மனிதன் வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டான். மரணம் என்பது மனித வாழ்விற்கான விதிமுறைகளுக்கு ஊறு விளைவிக்க கூடியது. மனிதனுடைய மீறுதலினாலும் அதனால் வந்த சாபத்தினாலும் பெற்ற தீர்ப்பே மரணம். யூதர்கள் நமது கர்த்தராகிய இயேசுவை வேறு வழிகளில் மரணத்திற்குட்படுத்த திட்டமிட்டிருந்தாலும் கூட தேவ நீதி எவ்விதத்திலும் சரிக்கட்டப்பட்டு நீதி நியாயத்தின்படி நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஏனெனில் மீறுதலினால் பரிசுத்த நிலையிலிருந்து விழுந்து போன மாசுள்ள ஆத்துமாவுக்கு பரிகாரமாக அவர் தன் மாசற்ற ஆத்துமாவை முழுமையாக கீழ்படுத்த வேண்டும் என்பதே நிபந்தனையாயிருந்தது. இயேசுக்கிரய பலியை ஒருவர் செலுத்த வேண்டுமானால் மனித நிலையில் பாடு அனுபவித்து ரத்தம் சிந்தியாக வேண்டும். மற்ற எதுவும் அவசியமானவைகள் அல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகையால் இயேசு பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ருசி பார்த்தவுடன் அபராத தொகை நிறைவேற்றப்பட்டது. அவர் அடைந்த சிலுவை மரணமும் இயேசுயால் ஊடுருவ குத்தப்பட்டதும் அவசியமாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியில் பலிபீடத்தின் பாதத்தில் பலியாக சிந்தப்பட்டவுடன் முழு மனுக்குலமும் விலைக்கு வாங்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவர் ரத்தம் இப்பூமியின் மேல் தெளிக்கப்பட்டதால் பூமியும் சேர்ந்து அவரது உடனேயானது. ஒரு குற்றவாளி போல வெளியரங்கமாக துன்பங்களை ஏற்கவும் அவமானத்தின் உச்சகட்டமாகிய சிலுவையில் அறையப்படவும் அவசியமாயிற்று. ஏனெனில் நமது கர்த்தர் இறுதி வரை கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருக்கிறாரா என்பதை பரீட்சித்து பார்க்க பிதாவாகிய தேவன் தீர்மானித்திருந்தார். பரலோகத்திலிருந்து மேன்மையான நிலைமையை விட்டுவிட்டு பூமியில் தாழ்மையான மனிதனானதோடு மட்டும் பரீட்சை நின்று விடாமல் மனிதனுக்கு ஈடுபடி செலுத்துவதற்காக மரணத்தை முழு மன சுதந்திரத்தோடு ஏற்று கீழ்ப்படியவும் பரீட்சை பார்க்கப்பட்டது. அதோடு கூட அவமானத்தின் உச்சகட்டம் வரை துன்பத்தை சகித்து கீழ்ப்படிந்து தந்தையின் கரத்திலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய உன்னதங்களுக்கு உயர்த்தப்படுவதற்கான தகுதியை நிரூபித்தார். பரலோகத்திலிருந்த தமது வாசஸ்தலத்தை விட்டுவிட்டு நமது நிமித்தமாக மனிதனானார் என்பதை தமது நிரூபத்தில் எடுத்து சொல்லிய அப்போஸ்தலர் பிறகு கூறுகிறதாவது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை மேன்மை கனம் ஸ்தானம் ஆகியவற்றை அவருக்கு தந்தருளினார். பிலிப்பியர் 2:8-9-11 வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கவும். 1 Cor 15:27 இவ்விடத்தில் எல்லா நாமத்திற்கும் மேலாக என்று குறிப்பிடும் பொழுது தந்தையின் நாமத்தை தவிர மற்ற நாமங்களுக்கு மேலாக உயர்த்தினார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம் என்றும் நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம் என்றும் வேதாகமம் மேற்கோளாக உரைக்கின்ற ஒவ்வொரு வசனத்திற்கும் இசைவாகவும் சாட்சியாகவும் கீழ்காணும் வசனம் அமைகிறது. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 Cor 15:19-21, 1 Thessalonians 4:14-15 மற்றும் 10 பாவியினுடைய குற்றத்தை போக்க மீட்பர் நல்லவராயிருக்கிறார். நமது பாவங்களுக்காக முழுமையான ஈட்டுக்கிரைய பலியை செலுத்தியதால் நீதிமான்களாக விரும்புகிறவர்கள் அவரது தியாக பலியின் புண்ணியத்தினால் நீதிமான்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். Romans 5:17-19 சீர்படுத்துதலுக்கு உட்பட்டு நியாயம் தீர்க்கப்படுவது அவசியமானது என்பது நாம் தேவ பார்வையில் அநீதியுள்ளவர்களாய் அந்நியராய் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறது. மனிதன் தன்னைத்தானே நீதிமானாக காண்பிக்க முடியாது என்பதே உண்மை. நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு உட்பட்டிருந்த இஸ்ரவேலர் தங்களுடைய கிரியைகளின் மூலம் நீதிபரர்களாக காட்டிக்கொள்ள இயலாமல் போனது. மனிதன் இயற்கையாகவே பாவம் செய்கிற குணமுடையவனாக இருக்கிறான் என்பதை நிரூபிக்கிறது. ஆனால் மெய்யாகவே நாம் கரைநிலையற்ற மீட்பரால் அவர் பெற்று தந்த தியாக பலியின் தகுதியினால் நாம் மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்பதே உண்மை.
நீதிமானாக்கப்படுதல் என்பது சீர்பொருந்த செய்தலை குறிக்கிறது. இயல்பாகவே நாம் நீதிமான் என்ற பரிபூரணத்தை அடைந்து விடவில்லை. கிறிஸ்துவின் நீதியும் அவர் நமக்காக செய்த தியாக பலியையும் ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பதன் மூலம் நாம் நீதிமான்களாக கருதப்படுகிறோம். தனது சொந்த கிரியைகளின் மூலம் ஒருவன் நீதிமானாக முடியாது. அது தேவனால் அங்கீகரிக்கப்படாது. கலாத்தியர் 2:16, ரோமர் 3:27-28. நியாயப்பிரமாண விதிகளுக்கு உட்பட்டு இருப்பவர்கள் அந்த நியாயப்பிரமாண விதிகளினால் பூர்ணராக முடியாது. கலாத்தியர் 5:4, ரோமர் 3:20. கிறிஸ்துவினால் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட பணியை விசுவாசித்து தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்வதே நீதிமானாகும். கலாத்தியர் 2:17, 3:13-14, ரோமர் 4:24-25. நாம் பாவங்களிலிருந்து கழுவப்பட்டு துப்புரவாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஏராளமான வேத வசனங்கள் எடுத்துரைக்கின்றன. அதில் அனைத்து வசனங்களும் ஈடுபலியின் போதனைக்கு ஆதாரமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் பாவத்திலிருந்து கழுவப்படும் வல்லமை கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவர் செலுத்திய மேன்மையான தியாக பலியினால் கிடைத்த சலுகையின் அடிப்படையிலுமே பெறப்பட்டதாகும். 1 யோவான் 1:7, வெளிப்படுத்தல் 1:5, 1 கொரிந்தியர் 6:11, 2 பேதுரு 2:22, 3:5, எபிரேயர் 9:14 மற்றும் 1 பேதுரு 1:19. நீதிமானாக்கப்படுதல் அடையாளமாக நீதியின் வஸ்திரம் என்றும் சுத்தமும் தூய்மையுமான வெண்ணிற சணல் ஆடை என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த நீதியின் ஆடைகளை கொண்டு நமது கர்த்தர் யார் யார் தம்முடைய விலைமதிக்க முடியாத ரத்தத்தின் மேல் விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்களது பாவ கரைகளையும் குற்றங்களையும் மூடி மறைத்து ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்து பெற்றுத்தந்த சலுகைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நமது சொந்த முயற்சியில் நீதிமானாக முயற்சித்தால் அந்த சுய நீதி அழுக்கான கந்தை போல் இருக்கும். ஏசாயா 64:6. நீதிமானாகும் பாதையில் நாம் தொடர்ந்து முயன்று ஓடி தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போமேயாகில் நமது கிறிஸ்தவ ஜீவியம் முழுவதிலும் பரிசுத்தமாகும் பணி தொடர்ந்து நடக்கும் என்பதை வேத வசனங்கள் எடுத்துரைக்கின்றன. இதை குறித்தே அப்போஸ்தலர் நமது சரீரங்கள் சுத்தமான ஜலத்தால் கழுவப்படுகிறது என்கிறார். திருச்சபையானது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்படுகிறது என்கிறார். இவ்வாறாக நமது மாம்ச அழுக்கு நீக்கி நமது இருதயங்களை சுத்திகரிக்கப்படுகின்றன என்பதை வேத வசனங்கள் பொருத்தமாக கூறுகின்றன. இந்த வேதாகம வாக்கியங்கள் அன்றாட வாழ்வில் மிக எளிதாக கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிக்க தேவையான ஆலோசனைகளை எளிதாக வழங்கி உற்சாகப்படுத்துகின்றன. நமது பேச்சு சிந்தனை செயல்கள் ஆகியவற்றில் நாம் மேற்கொள்ளும் சுத்திகரிப்பு முயற்சியானது கிறிஸ்துவுக்குள் நம்மை தேவ சித்தத்தை நிறைவேற்றவும் அவரண்டையும் சேர்க்கவும் வழிகோலும். இவை அனைத்தும் கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் கொண்டிருந்த விசுவாசத்தின் மூலம் நீதிமானாக்கப்பட்டாலும் அவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் நடைபெறுகின்றன. வேதாகம கருத்துப்படி நாம் ஞானஸ்நானத்தின் மூலம் தேவனோடு உடன்படிக்கை செய்த பின்னர் நமது பலவீனங்கள் அபூரண தன்மைகள் ஆகியவை யெகோவா தேவனின் கிருபையினால் கர்த்தர் தந்த ஈட்டுக்கிரைய பலியினால் மறைக்கப்பட்டு பின்னர் நமது விசுவாசத்தினால் சீர்பொருந்த செய்கிறது. இவ்விதமான பூரணரானவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர். நமது சுய முயற்சியிலும் ஆர்வத்தினாலும் கழுவப்பட்டிருந்தாலும் இன்னும் அபூரணர்களாகவே இருக்கிறோம் என்பது வெளிப்படையானதே. கிறிஸ்துவின் நீதியினால் நமது அபூரணங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் பிதாவாகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இவ்விதமாக நாம் முதலில் பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் எபேசியர் 1:6, பின்னர் அனுதினமும் தேவன் நீதியை வெளியரங்கமாக நேசித்து பரிசுத்தத்தை அடைய நாம் செய்யும் முயற்சிகளால் கர்த்தரை மகிழ்விக்கிறோம். வேதாகம வாக்கியங்கள் அநேக இடங்களில் கர்த்தர் நமது பாவ நிவாரண பலியானார் என்று வலியுறுத்துகிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யோவான் 1:29. நியாயப்பிரமாணத்தின் படியான அனைத்து பலி முறைமைகளும்
யூதர்கள் பலிபீடத்தின் மேல் சிந்திய அனைத்து ரத்தமும் நமது நிமித்தமாக செலுத்தப்பட்ட இந்த மாபெரும் தியாக பலியையே மையமாக கொண்டு செய்யப்பட்டன. அப்போ சிலர் இதை குறித்தே காலை வெள்ளாட்டுக்கடா இதைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாரே என்று கூறுகிறார். அதற்கு பொருளான விலையேறப்பெற்ற ரத்தமே பாவ நிவாரணி ஆகும் என்கிறார். பாவங்களுக்காக செலுத்தப்பட்ட இந்த தியாக பலியை குறித்து புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 9:12, 10:10, எபேசியர் 5:2, 1 கொரிந்தியர் 5:7, 1 பேதுரு 2:22-24, 2 கொரிந்தியர் 5:21 ஆகிய பகுதிகளில் சொல்லப்பட்டுள்ளதை காண்க. கிறிஸ்து செலுத்திய இந்த தியாக பலி திருச்சபைக்காகவும் உலக மாந்தர் அனைவருக்காகவுமே. இதை குறித்து வேதாகமத்தில் அவர் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாடுபட்டார். நாமும் உலக ஜனங்களும் தேவனோடு இசைவாக சீர் பொருந்திட செய்யவும் நித்திய ஜீவன் செல்லும் பாதையை மறைமுகமாக திறந்து விடவும் தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் தேவதயவையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளவும் அவர் மரணத்தை ருசி பார்க்க வேண்டியிருந்தது. இந்த கருத்தினை அடிப்படையாக கொண்டு கீழே குறிப்பிட்டுள்ள வசனங்கள் எழுதப்பட்டுள்ளன. 1 தெசலோனிக்கேயர் 5:10, ரோமர் 5:8, 1 கொரிந்தியர் 15:3, 2 கொரிந்தியர் 5:14-15, யோவான் 10:15, 11:50-52 மற்றும் 1 பேதுரு 2:24, 3:18. மனிதனாக இவ்வுலகில் வந்த இயேசு கிறிஸ்து தம் மரணத்தினால் அவருடைய ரத்தத்தினால் பாவம் மரணம் போன்ற அனைத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கினார். அனைத்து வேத வாக்கியங்கள் இதே கருத்தை மாறுபட்ட கருத்திற்கிடமின்றி ஆணித்தரமாக உறுதிப்படுத்துகின்றன. வேத வாக்கியத்தின் இந்த பகுதியை மறுதளிக்கிற எந்த கருத்தும் வேத வசனத்தை புரட்டுவதாகும். 1 பேதுரு 1:2, அப்போஸ்தலர் 4:12, 20:28, வெளிப்படுத்தல் 5:9, 1:6, ரோமர் 5:9, எபிரேயர் 13:12 காண்க. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை யாரால் ஏன் யாரிடமிருந்து என்ன நோக்கத்திற்காக நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 611 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமே.